ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி பிளானட் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சக்தியின் டிஆர்பி டிஎன்டிஇடி, அதாவது சைக்காலஜி புக்கோடதுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேப்பர் டூக்கான புக்கு இது. இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த புக்கில் என்னென்ன இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் டூ, மொத்தம் 5000 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தேரி கண்டென்ட் எதுவுமே இருக்காது, ஒன்லி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். கொஷின் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் நம்ம எந்த ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2012, அதுக்கப்புறம் ஒரு ரீ எக்ஸாம் வச்சாங்க, அதுக்கப்புறம் 13 அந்த இயருக்கான கொஷின் பேப்பர், அதோட ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. லேட்டஸ்ட் எடிஷன் கிடைக்கல, லேட்டஸ்ட் எடிஷன் வந்து அமேசானில் கிடைக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளார பார்த்தோடனே பாருங்கள், 6 முதல் 8 வகுப்பு வரை பாடம் கற்பிக்க விரும்புவோருக்கான சைக்காலஜி பேப்பர் தான் இது. அடுத்து ஃபஸ்ட் பேஜில் பாருங்கள், குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் கொடுத்துருக்காங்க. உள்ளாரையும் பாருங்கள், 6 to 8 வகுப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அடுத்தது இப்போ இதில் உள்ளார கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் என்ன பாடத்திட்டம் எதாவது அடிப்படையில் சிலபஸ் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அழகு 1, கல்வி உளவியலின் தன்மை. 2, மனித வளர்ச்சி முன்னேற்றமும் அறிதிறர் வளர்ச்சி சமூக மனவெழுச்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் உள்ளார பாருங்கள் கொஸ்டினும் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த 3 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதோடய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பயிற்சி வினாத்தாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்குமே என்னது, இதுலேருந்து இது வரைக்குமே பயிற்சி வினாத்தாள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 7 மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ பார்க்கலாம், குழந்தை மேம்பாடு கற்பித்த முறைகளும் அந்த கொஷின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அந்த கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் ஆன்சர்ஸ் இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பேட்டர்னில் தான் உள்ளார ஃபுல்லாகவே இருக்கும். சும்மா உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இது வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு 2012. அடுத்தது பாருங்கள், 2013 நடைபெற்ற தேர்வு வினாத்தாளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தாள் 2, இதுலேருந்து நமக்கு பயிற்சி வினாத்தாள்கள் வருது. அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயிற்சி வினாத்தாள்கள், ஒவ்வொரு கொஸ்டினும் படித்து நம்மளோட ஆன்சர்ஸை கீழே இருக்கிறத பார்த்து பார்த்து அப்படியே மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொன்று, சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து புக்ஸ் படித்தோம்னா கரெக்டாக எந்த இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. மேபி எல்லாருமே ஒன்றாக தான் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி படிச்சுக்கும் போது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க பயிற்சி வினாத்தாள் பாருங்கள். மோஸ்ட்லி இந்த புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இருக்கும் பாருங்கள். அடுத்தது பயிற்சி வினாத்தாள் 5, எல்லாமே பாருங்கள் ஒன் வேர்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம எந்த ஆன்சரோ அதை பிக் பண்ணி டிக் பண்ணி படிச்சுக்க வேண்டியது தான். க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? இது வந்து ஓல்டு டைப், இது அதாவது சிலபஸ் உண்மையாக கிடையாது, ஆனால் நமக்கு புக்கு வந்து ஓல்டு டைப். இப்போ நியூ எடிஷன் நிறைய வந்திருக்குது, நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதில் செக் பண்ணி பாருங்கள், கைடு கொடுத்துருக்குறாங்க. சக்தி பப்ளிகேஷனும் இருக்குது, சுரா பப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எது பிடிச்சிக்கோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைக்காலஜிக்குன்னு டைமை ஒதுக்காமல் இந்த மாதிரி ஆன்சர்ஸை பார்த்து, அதாவது கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த ஆன்சர் ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த புக்கு வாங்கினது. பாருங்கள் அடுத்து நமக்கு மாதிரி வினாத்தாள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.